மாணவர்களே, உங்கள் அனைவரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க மாணவர்களே, அன்னைக்கு நாம வல்வில் ஓரியுடைய வாரித்தந்த வள்ளல் பாடம் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய மதிப்பீடுகளையும் மற்ற பயிற்சிகளையும் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஒன்று, பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். சரியான விடை இ, பொன் குடல் காசு. இரண்டு, கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். சரியான விடை ஆ, கொடை குடல் திறம். கொடைத்திறம் என்பது சரியான விடை. மூன்று, களிறு என்பது டேஷை குறிக்கும். சரியான விடை இ, யானை. களிறு என்பது யானையை குறிக்கும். நான்கு, தரணி இச்சொல்லின் பொருள் டேஷ். சரியான விடை ஆ, உலகம். தரணி என்றால் உலகம். ஐந்து, சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது டேஷ். இதில் ஆ, உணவு. ஆ, அமுது. இ, அன்னம். கல். மாணவர்களே, சோறு என்பது உணவுடன் பொருந்தும், அமுதுடன் பொருந்தும், அன்னத்துடன் பொருந்தும், கல்லுடன் மட்டுமே பொருந்தாது. ஆகவே சரியான விடை ஈ, கல். அடுத்து பொருத்துக மாணவர்களே, கவனிங்க. பேழை, பேழை என்றால் பெட்டி. மாறி, மாறி என்பது மழையுடன் பொருந்தும். வாயில், வாயில் வாசலுடன் பொருந்தும். ஆணை, ஆணை கட்டளையுடன் பொருந்தும். இரவல், இரவல் கடனுடன் பொருந்தும். சரியா பொருத்துங்க மாணவர்களே. வாங்க வினாக்களுக்கு விடையளிப்போம். பாருங்க, முதல் கேள்வி, பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? மாணவர்களே, பாணனின் குடும்பம் வறுமையில் வாழ்ந்ததால் அவனின் குழந்தைகள் பசியால் வாடினர். இந்த மாதிரி நீங்க எழுதுங்க. அடுத்த கேள்வி, வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வல்வில் ஓரி வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று பெயர் பெற்றவர். இதுவே வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு ஆகும். இப்படி எழுதுங்க மாணவர்களே. அடுத்து மூன்றாவது கேள்வி, பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? கவனிங்க மாணவர்களே, கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க, நீவிர் வாழ்க என வாழ்த்தினான். அடுத்த கேள்வி நான்கு, வாரித்தந்த வள்ளல் இப்படைக்கதை மூலம் நீவீர் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. இக்கதையின் மூலம் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரியின் வீரத்தையும் அவரின் கொடைத்தன்மையையும் அறிந்து கொண்டோம். நாட்டு மக்களின் குறைகளை களைவதில் வல்வில் ஓரி வானளவு உயர்ந்து நின்றார் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த மாதிரி எழுதுங்க மாணவர்களே. அடுத்து சிந்தனை வினா ஒன்று தரப்பட்டிருக்கு. அதாவது, வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் உனக்கிருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் அப்படின்னு இருக்கு. இத நீங்க சிந்திச்சு இதற்கான பதில தயார் செய்யுங்க மாணவர்களே. அடுத்து உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் இதுல படிக்கிறேன், அப்புறம் அதற்கான விடையை சொல்றேன். குப்பன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான். தன் வேலையில் யாரும் குறுக்கிட கூடாது என்று எண்ணுவான். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை. ஒரு நாள் அவன் பட்டம் விட்டு கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார். இந்த பட்டத்தை பார்க்கும் போது உனக்கு என்ன தோன்றுகிறது என கேட்டார். அதற்கு குப்பன், இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றான். உடனே அவன் தந்தை பட்டத்தின் நூலை அறுத்து விட்டார். பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது. இப்பொழுது பார், வரையறைக்குட்பட்ட நூலுடன் இருக்கும் போது இந்த பட்டம் எவ்வளவு அழகாக பறந்து கொண்டிருந்தது.
ஆனால் அந்த நூல்தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நீ நினைத்தாய். இப்போது என்ன ஆயிற்று? நூல் அறுந்ததும் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்துவிட்டதே. இதுபோல்தான் நம் வாழ்க்கையும் நூலறிந்த பட்டமாயிருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் என்று கூறினார். இந்த பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களே. இதுக்கு கீழே மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? இதற்கு என்ன விடை சொல்லுங்க பாக்கலாம். குப்பன் 5ஆம் வகுப்பில் படிக்கிறான். அடுத்த கேள்வி, பட்டத்தின் நூல் அறுந்ததும் அதன் நிலை என்னவாயிற்று? மாணவர்களே, நூல் அறுந்த உடனே பட்டம் கீழே விழுந்துடுச்சு இல்லையா? அதுதான், பட்டத்தின் நூல் அறுந்ததும் பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது. அடுத்த கேள்வி, இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன? என்ன அறிந்து கொண்டோம்? சில கட்டுப்பாடுகள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மாணவர்களே? இப்படி எழுதுங்க, நாம் சுதந்திரமாக வாழ்ந்தாலும் சில கட்டுப்பாடுகள் நம் வாழ்க்கையில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது சரியான பதில் மாணவர்களே. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, கண்ணுக்கு அழகு பிறரிடம் டேஷ் காட்டல். சிறுபஞ்ச மூலத்துல படிச்சோம் இல்லையா? அதுதான் மாணவர்களே, கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல். அடுத்து, சிறுபஞ்ச மூலம் டேஷ் என்பவரால் எழுதப்பட்டது. காரியாசான் என்பவரால் எழுதப்பட்டது. மூன்றாவது கேள்வி, வாரி கொடுக்கும் வள்ளல் டேஷ் யாரு? வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி. அடுத்து, நாட்டு மக்களை வருத்தாமை டேஷுக்கு அழகு. நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு. சரி மாணவர்களே, அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. இதுல ஆங்கிலம் கலந்த தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம அந்த ஆங்கிலத்தை அகற்றிட்டு தூய தமிழ்ல எழுதலாம். வரீங்களா? முதலாவது, என்னுடைய புக் டேபிளில் உள்ளது. இதை எப்படி எழுதலாம்? என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. இப்படி எழுதுனா சரியா இருக்கும் இல்லையா? அடுத்து பாருங்க, நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். இதுல பாருங்க மாணவர்களே, டிவி ஒரு ஆங்கில சொல், நியூஸ்ங்கிறது ஒரு ஆங்கில சொல். இதை நாம தமிழ் படுத்தலாமா? நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். சரி, அடுத்து, தை மாதம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். இங்க ஃபர்ஸ்ட் ஆங்கில வார்த்தை, ஃபெஸ்டிவல் ஆங்கில வார்த்தை. இதை நாம தமிழ் படுத்தலாம் வாங்க. தை மாதம் முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடினான். இப்படி எழுதலாமா? சரி, அடுத்து நான்காவது, பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். ஸ்நாக்ஸ்ங்கிறது ஆங்கில வார்த்தை. இதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எதை போடலாம்? நொறுக்கு தீனி போடலாமா? சரி, பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான். முடிஞ்சது. அடுத்து மாணவர்களே, பாடலை நிறைவு செய்க அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. ரெண்டு வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, மீதி நான்கு வரிகள் விடப்பட்டிருக்கு காலியா. அந்த நான்கு வரிகளை நாம நிரப்பணும். நீங்க வீட்டுல உங்க சொந்த நடையில நிரப்ப பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க நான்கு வரிகளை கொடுக்கறேன், அதை உள்வாங்கிக்குங்க. சரியா மாணவர்களே? வாங்க. நாடு அதை நீயும் நாடு, பாடு அதன் புகழ் பாடு. இந்த இரண்டு வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம நான்கு வரிகள் எழுதணும். முயற்சி பண்ணலாமா? சரி, ஆடு களிப்புற்று ஆடு, தேடு மேன்மையை தேடு, நாடு அது நம் வீடு, அது ஏற்றம் பெறவே பாடு. நல்லா இருந்ததா மாணவர்களே? இன்னொரு தடவை சொல்றேன், நாடு அதை நீயும் நாடு, பாடு அதன் புகழ் பாடு, ஆடு களிப்புற்று ஆடு, தேடு மேன்மையை தேடு, நாடு அது நம் வீடு, அது ஏற்றம் பெறவே பாடு. என்ன மாணவர்களே, இந்த பயிற்சிகள் எல்லாம் எழுதி முடிச்சிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் இன்னொரு முறை நீங்கள் படிச்சு பாருங்க, எழுதி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த பாடத்துல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.